பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் நேற்று பேச்சு நடத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க மாஸ்கோ சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது மாஸ்கோ பயணத்தின் நிறைவாக இந்த நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குர்பனோ பகோதரை சந்தித்து பேசியதாகவும் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் உள்ளது என தெரிவித்ததாகவும் ராஜ்நாத் சிங் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் கஜகஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் நுர்லானையும் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றொரு ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தஜிகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஷெராலி மிர்சோவையும் சந்தித்து பேசிய ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையில் நிலவும் பல தரப்பட்ட ஒத்துழைப்பு குறித்தும் அதனை மேலும் வலுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் சென்றடைந்தார். பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் ஹட்டாமியுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடா பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற சம்பவங்களால் ஈரானில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை அமல்படுத்தியுள்ள சூழலில் மத்திய அமைச்சரின் ஈரான் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.